சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு எவ்வளவுதான் நம்ம வீடு சுத்தமாக வைத்திருந்தாலும் வீடு நறுமணமாக இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த ஒரு நறுமணத்திற்கு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ கற்பூரவல்லி இலை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் கற்பூரவல்லி இலை செடி இருப்பது மிக மிக நல்லது. அது நல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். காலையில் நம்ம எழுந்து அந்த செடியை பார்ப்பதும் மிகவும் நல்லது. அது நிறைய மருத்துவங்களுக்கும் கட்டுப்பட்டதாகும் அந்த செடி. இப்போ இந்த கற்பூரவல்லியில் உருவாவது தான் இந்த ஓமம் அப்படிங்கிறது. ஓமம் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா, இந்த ஓமத்தை நீங்கள் ஓமம் கடையில் ஒரு 100 கிராம் எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளவு நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ஓமம் வாங்கி அதை நன்றாக கை பார்த்து அதை நன்றாக மிக்சியில் நீங்கள் நல்லா அடிச்சுக்கோங்க. அதாவது எந்த வகையிலையாவது நல்லா நுணுக்கிக்கோங்க. அது நீங்கள் நுணுக்கும் போதே நிறைய நல்ல நறுமணம் கிடைக்கும். அதை நன்றாக நுணுக்கி அதோடு சேர்த்து, அது 100 கிராம் ஓமம் என்றால் அதற்கு 50 கிராம் கற்பூரம் சேர்த்து கொள்ளுங்கள். அதில் கற்பூரம் சேர்த்து கொள்ளுங்கள். அந்த ஓமமும் அந்த கற்பூரமும் சேரும் பொழுது அதுக்கு தெய்வீக நறுமணம் கிடைக்கும். உங்கள் இல்லம் முழுவதும் நறுமணம் இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு தெய்வீக மனம் கொண்டதாக இருக்கும். இது உங்கள் இல்லத்திற்கும் மிகவும் நல்லது. அப்போ அந்த இரண்டையும் சேர்த்து நன்றாக நுணுக்கி அந்த நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு சிறு மூட்டையாக கட்டினாலும் சரி, அல்லது நீங்கள் நீரில் போட்டு அதை உங்கள் இல்லம் முழுவதும் தெளித்து விட்டாலும் சரி, அல்லது சிறு சிறு மூட்டைகளாக்கி நீங்கள் அதை ஏற்றினாலும் சரி, அல்லது சாம்பிராணி புகை போடும் பொழுது இந்த தூபத்தை போட்டு விட்டாலும் சரி, மிக மிக நறுமணம் மிகுந்ததாக இருக்கும். இதனை நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட நறுமணம் புரியும். தெய்வீக மனம் இருக்கும் இந்த இல்லத்தில் செய்யும் இந்த பொடிக்கு. ஓமம் என்பது எவ்வளவு நல்ல ஒரு வாசனை மிகுந்ததாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அடுத்து கற்பூரம் நாம் சொல்லவே வேண்டாம். அதற்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால் இது இரண்டும் சேரும் பொழுது மிக மிக நறுமணம் மிகுந்ததாக இருக்கும். இதனை நீங்கள் செய்து வைத்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தீர்ந்த உடனே உடனே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதற்கு அப்படி ஒரு நல்ல, அது சொல்லில் அடங்காத அளவுக்கு இதுக்கு நறுமணம் உண்டு. இதனை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக. இது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அல்லது உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் நேரங்கள், அல்லது காலை எழுந்தவுடன், அல்லது இரவு தூங்கும் பொழுது, எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பொடியை சாம்பிராணி புகையில் போட்டாலும் சரி, நீங்கள் சாம்பிராணி கட்டி ஏற்றி அந்த புகையில் இதை தூவினாலும் சரி, எந்த வகையில் உங்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி, சிறு மூட்டையாக்கே அதில் செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் இது நீங்கள் செய்யும் பொழுது ஒரு துளி நெய் விட வேண்டும். நெய் விட்டு, ஒரு துளி போதும் நெய் விட்டு நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். மூட்டையாக கட்டி செய்யும் பொழுது அந்த மூட்டையை நெய்யில் நனைத்து நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு நிறைய நிறைய நன்மை, நிறைய அதிர்ஷ்டங்களும், உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விலகி உங்கள் வீட்டிற்கு ஒரு நல்ல ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஓமம், இந்த கற்பூரம். ஓமம் ஒரு பங்கு அப்படின்னா அதில் அரை பங்கு கற்பூரம், அந்த அளவு எடுத்துக்கோங்க. அல்லது இரண்டும் சம பங்கு எடுத்தாலும் உங்கள் விருப்பம், அதுவும் சரியாக தான் இருக்கும். எப்படியாக இருப்பினும் இது இரண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.